அவியல் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையானது அரை கிலோ பீன்ஸ் வாங்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, சில்லி ஒரு மூணு இது சில்லி. இது வந்து அவ்வளோ காரம் இருக்காது, அதனால் நான் மூணு சில்லி எடுத்து வச்சுருக்கேன். மூணு பூடு பல், இது வந்து கொஞ்சம் தேங்காய் வந்து ரெண்டு சில்லறாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், கடுகு, ஆயில். இப்போ வந்து எப்படி பண்ணுவோம்னு பார்ப்போம். வந்து கடாய் அடுப்பில் வச்சாச்சு, இதில் வந்து ஆயில் விட்டுக்குறோம். ஆயில் விட்டாச்சு, ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். கடுகு போடுவோம், கடுகு பொரியட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறம் ஆனியன் போடுவோம், அதுக்கப்புறம் கறி லீவ்ஸ் போடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம். இதுக்கப்புறம் பீன்ஸ் சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போடும். கொஞ்சம் சால்ட் போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும், 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம இதை ஆட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ஜீரகத்தை போடுவோம், அதுக்கடுத்து தேங்காய், அதுக்கடுத்து பூடு, இது சில்லி, எல்லாத்தையும் போட்டு ஆட்டி ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். அது என்னென்ன ஐட்டம் போட்டிருக்கீங்க? ஜீரகம், தேங்காய், சில்லி, கொஞ்சம் பூடு, 3 பல். இதை நாளையும் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம், அதுக்குள்ளே அது வேகட்டும். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, நீங்கள் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, தேங்காய், சில்லி, ஜீரகம், பூடு நாளையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் ஊற்றிடுவோம். பாருங்க, அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட்டை இப்போ இதில் ஊற்றி ஊற்றி கொஞ்சம் வாட்டர் ஊற்றி வேக வைப்போம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுருவோம். உப்பு பார்த்து சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் வேகட்டும். இந்த பாருங்க, பீன்ஸு நல்லா கிரேவியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் சுண்ட விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு சுண்ட விட்டுக்கோங்க. இது போதும், இந்த ஸ்டேஜில் போதும். இப்போ வந்து இதை நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி.